நீர்தான் முதல் முக்கியமான பொருள். அதே நல்ல எனப்படுகின்றது. இவ்வாறு காலம் காலமாக விவசாய பெருமக்களால் போற்றி கொண்டாடப்பட்டு வந்த இந்த சடங்கானது தற்போதைய காலங்களில் இயந்திரமயமாக்கலின் காரணமாக மருவி வந்துள்ள ஏர்கலப்பை மாடு என்பனவற்றின் காரணமாக தற்போது உள்ள இளம் சமூகம் இவை தொடர்பாக அறிந்திருப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போயுள்ளது. எனவே இவற்றை மீண்டும் மீட்டெடுத்து உம்முடைய இளம் சமூகத்தின் கைகளில் கொடுக்க வேண்டியது. பாரம்பரியமாக விவசாய தொழிலை செய்யும் அனைத்து விவசாயிகளினதும் தமிழ் மக்களினதும் பொறுப்பாக உள்ளது. இந்த ஈர்மங்கலம் வந்தால் பழைய காலத்தில் பண்ட காலத்தில் இருந்து விவசாயம் செய்கிறதுக்கு ஈர்மங்கலம் ஈர் தான் முதல் முக்கியமான பொருள். அதே நல்ல நாளில் மண்ணில் கலப்பை உழுகுறது. கலப்பை உழுவண்டா வளத்துக்கு மாடு கூட்டி மேற்கு பக்கத்துக்கு போகக்கூடாது, எல்லாம் கிழக்கு பக்கமாகவே வட்டம் ஒரு சுவாமி சுத்திர வளத்துக்கே உழவணும். அதுக்கு கன முறையல் இருக்குது, நிற உடமைக்கு ஓணும், பிள்ளையார் பிடிக்க ஓணும், நொச்சி தடி இருக்க ஓணும், கலப்பை இருக்க ஓணும், எல்லாம் அந்த ஓடு பின்னால் கூப்பிடக்கூடாது. எல்லா விஷயம் தேங்காய் வார அத்தனை பேரும் ஒவ்வொரு தேங்காய் உடைக்க ஓணும். மற்றது தேங்காய் உடைச்சி முடிஞ்சோன்னா கற்பூரம் கொளுத்தி போட்டு வந்து கும்பிட்டுட்டு நிலத்தில் சொட்டு கையை விட்டு மண்ணில் கும்பிட்டுட்டு எங்களுக்கு என்னத்துக்கு ஆய செய்கிறோம்டா, எங்களை கமம்
நல்லா வரணும் பயிர்கள் விளைச்சல், அதாவது வெங்காயம் நட்டாலும் நல்லா விளையணும், சாமி நட்டாலும் விளையணும், மேளாவது செய்தாலும் விளையணும். அதுக்காக நீர் மங்களம் எல்லா மாதமும் போட்டிருக்கான் பஞ்சாங்கத்தில், நீங்கள் கவனிக்கிறீர்கள் புத்தகத்தை. அந்த எல்லா மாதத்திலும் நீர் மங்களம் போட்டிருக்கும், எல்லா மாதத்திலும் ரெண்டு நாள் மூணு நாள் போட்டிருக்கோம், அதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அந்த நீர் மங்களத்தை பஞ்சாங்கத்தில் வாக்கியத்திலும் வருது, திருக்கணிதத்திலும் வருது, அந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு. கல்யாண வீட்டு நாள் போட்ட மாதிரி இந்த நீர் மங்களம் போட்டிருக்கு. அந்த நீர் மங்களத்தை தான் நாங்கள் முக்கியமாக எடுக்கணும். நீர் மங்களத்தை, நீர் மங்களம் எங்களுக்கு ஒரு முக்கியமான சாமான், இதை மறக்கக்கூடாது. மற்றது மாடு, எங்களுடைய எருதுன்னு சொல்கிறது, எருது ஏரெல்லாம் ஒரே சம்மந்தப்பட்ட சாமான். இந்த ஏர் எருது, ஏருக்கு ஏர் பூட்டி போட்டு வந்தால் வாரவைக்கெல்லாம் தண்ணி குடித்து நாங்கள் சிறப்பாக சந்தோஷமான ஒரு கல்யாணம் வீட்டு நாள், இல்லை ஒரு ஏதோ ஒரு நல்ல நாள், பொன்னாள் என்று நினைக்கலாம், பொன்னாள் மாதிரி அதை கொண்டாடி நாங்கள் எல்லோரும் வந்து ஒற்றுமையாக அண்ணன் தம்பி எல்லாம் வந்து ஒன்றா பூட்டவணும். ஒரு சா பிள்ளைகள்டா ஒரு சா பிள்ளைகள்டா ஏர் பூட்டவணும். இன்றைக்கு விதரம் இருக்கணும். இப்படியான முறைகள் இருக்குது, கணக்கு கைவிட்டுனேன். மச்சம் சமைக்கக்கூடாது. மற்றது இந்த மறுக்கிற சாமான்கள், பொறிக்கிற சாமான்கள், இதுகளெல்லாம் அகற்றி வைக்கிறது. மற்றது இன்றைய நாளில் நல்ல நல்ல சந்தோஷமான ஒரு பொங்கல் விழாவை செய்கிறவன் வசதி குறைஞ்சே விட்டுடுவினேன். ஏர் மங்களம்ண்டா அங்கே வயல்லையும் வச்சு செய்கிறவன் இருக்கிறேன், வசதி எல்லாத்தையும் வயலில் வச்சு செய்கிறவன். ஏர் சில பேர் வீட்டிலேயே வச்சு செய்து போட்டு அங்கே ஏர் மங்களத்தை வந்து பிள்ளையாரை பிடிக்க வச்சு அதில் வாழைப்பழங்கள் அது முக்கியமான எல்லாத்தையும் செய்து சம்பிரதாயம் செய்து ஏரை போட்டுரு. ஏர் ஒரு சால்டி ஒரு சால் முட்டக்கூடாது. அது மூன்று வட்டம் மும்மூன்று ஒன்பது வட்டம் வந்தது, அந்த தலைச்சாலுக்கு மேலே போகக்கூடாது, கீழ்ச்சால் முட்டக்கூடாது. அந்த உழவை பார்த்தா தான் தெரியும், இருக்கும் முதல் பூட்டினத்திலேருந்து பார்த்தா தெரியும். இந்த உழவு உழுவுறதே கற்றுக்கொள்றதே பெரிய கரைச்சல், அதை கற்றுக்கொண்டா தான் பெரிய ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள்லாம் காதில் புழுங்குவாங்கிறது அப்பனா காதில் பிடுங்கி பிடுங்கி தான் பழகினவர். அப்போ அப்படி பழகணும். ஏர் மங்களம் இது பாருங்கள், மங்களம் அன்னைக்கா பெரிய ஒரு விழா, அது சில பேருக்கு தெரியாது என்னென்று ஏர்ண்டு ஏ மாடு தானே உழுவுது அண்டு அப்படி இல்லை. ஏர் மங்களம் எங்கள் விவசாயம், சாப்பாடு இல்லாமல் அரசாங்கம் வாழிலாது, நாங்களும் வாழிலாது, யாரும் வாழிலாது. பசி, அதாவது ஏர் மங்களம் பசியை போக்குறது ஏர், அதாவது கமக்காரன். அது நீங்கள் பெரிய இயன்ற வீடெல்லாம் அப்படி விளாசமாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் விளாச்சி தானே அவர் சாப்பிட்றேன். அப்படியான ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆனால் அவருக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும். இது ஒரு பெரிய விழா ஏர் மங்களத்தில். சரியான முறை எங்களை தாய் தான் எங்களுக்கு அந்த ஏர்மங்கலத்தில் மாடு பூட்டி போட்டு வந்தால் குள்ளத்தோடைய சுழகு குள்ளம், அதை குள்ள நிறைய கொண்டு வந்து நெல் கொடுப்பேன் உழவு மாட்டுக்கு ஏர் மாட்டுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி ஆக்கள் இல்லை, எனக்கு மனைவி அவள் விட்டுட்டு ஓடிட்டாள். அப்போ இப்போ நாங்கள் பங்கிட்ட அந்த அளவில் செய்து இப்படி ஏர் மங்களம், இப்படி ஏர் மங்களம் என்று சொன்னால் ஒரு சிறப்பான பெரிய நாள். இந்த நாளை தவற விட்டுறாங்க. மற்றது என்னமென்று சொல்கிறேன் திருப்பி, இந்த பஞ்சாங்கத்தில் இருக்குது, நீங்கள் பஞ்சாங்கத்திலிருந்து வடிவை பாருங்க. அந்த நாள்கள் எல்லா மாதமும் போட்டிருக்காங்க. அப்போ ஏர் மங்களத்தையும் அழிய விடாமதான் எல்லா மாதமும் போட்டிருக்காங்க. கல்யாண வீட்டுக்கு நாள் போட்ட மாதிரி எல்லா நாளும் போட்டிருக்காங்க. அப்போ எல்லா நாளுக்கும் அதை ஏர் மங்களத்து நாள் போட்டிருக்காங்க. அப்போ தேவையில்லாதான் போடான், கணிக்க மாட்டான் அவன். அப்படி என்றபடியாக தான் அந்த பஞ்சாங்கம் எழுதுறவன், ரெண்டு பஞ்சாங்கம் எழுதுறவன் எழுதி கொண்டே இருக்கிறான் ஏர் மங்களம். இப்போ பாருங்கள், பொங்கல் நடந்தது, உடம்பு வச்சுருக்கு, இதெல்லாம் செய்தாச்சு. இனி அந்த தேங்காய் இருக்குது, அந்த மூல் வளர்த்து தேங்காய், அதை ரெண்டு திருவி போட்டு கரைக்கி போட்டுட்டு அந்த தேங்காய் கிணத்துக்குள்ளே போடணும், சூரியனை பார்க்க போடணும். உள்ளட்டி போட்டால் சூரியனை பார்த்தபடி இருக்கும். அந்த கிணத்துக்கு போடுறது இப்போ ரெண்டு ஒன்றுக்கு போடணும், அங்கே திருவ போகணும், கொஞ்சம் திருவி போட்டு அது ஏர் மங்களம் போடும். அதுக்கு பூட்டினதுக்கு அடுத்தம் கிணத்தை பார்த்தோன்னே சொல்லி என் ஏர் பூட்டியிருக்கேன். அப்போ இது கன விஷயங்கள் இருக்குல்ல, இன்னும் கன விஷயங்கள் இருக்குது. நாங்கள் இந்த பெரிய ஆக்கள் எல்லாம் இவெல்லாம் கனகாலமாக மாடு கட்டி கொடுக்குறாரு, இவர் கனகாலமாக மாடு கட்டி கொடுக்குறாரு. அப்போ இதுகளெல்லாம் பண்ட காலத்தில், அன்றைக்கி நான் இவர்கிட்ட போன இடத்துல இன்னொரு வயலில் மல்லாத்தில் இருந்தோம் சொல்லுவார், அடே எண்ணெய் வைக்கக்கூடாது, ஏர்மங்கலம் வேண்டாம், கவுக்கக்கூடாது இல்லடா பண்டா, அவர் கேட்குறாரு ஒரு போஸ்ட் மாஸ்டர் என்னோட கவிச்சு, இவர் போட்டார் அவர் நானும் கவிச்சினாங்க. அப்போ அவருக்கே இருக்குது அவர்கிட்ட அந்த அடிப்படை, எங்களை ஏர்மங்கல விழாவின் முறைப்பாடு இருக்குது அவர்கிட்ட. ஆனால் அவர் வெளிப்பாடு இல்லை, மாடு இல்லை, ஏர்மங்கலம் போட்டுருவேன். முந்தி ஏர்மங்கலம் போட்டுருந்தேன்டா எங்களுடைய அப்பாண்டி அப்பாண்ட சகோதரங்கள் அல்லது வயதானவன் ஏர் எப்போ ஏற்பட்டு இந்த வந்தவர் வாத்தியார், அவர் ஏற்படுறதுக்கு நாளுக்கு பிடிக்க தான் வந்தவர். ஆனால் அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஓடிட்டேன். ஆனால் அவர் கலப்பில் சொல்கிறது தான் வந்தவர். ஏர் கிடையாது, அதாவது இன்றைக்கி ஏரில் சொல்கிறது கிடையாது. அதுக்காக தான் இந்த ஏர்மங்கலம் நாள் இன்றைக்கெல்லாம் இருவே இலை வரைக்கும் வேலை. இந்த வேலை போனாலும் இன்றைய நாளில் இதை அனுபவிக்கணும், இதை செய்ய போனோம், இதை ஆக்குறதுக்காக தான் நான் இதை ஊக்கமாக இன்றைக்கி இந்த விழாவை செய்து நாங்கள் சிறப்புடன் நடத்தினது எங்களுக்கு பெரிய மிகவும் சந்தோஷம். ஒரு ஏர் பூட்டுறேன்டா, அந்த மாடு பூட்டுறேன்டா, எல்லோரும் வெடி சுடுவாங்க. வெடி சுட்டோடனே எல்லோரும் அங்கே வருவினேன். எல்லோரும் அங்கே வருவினேன்னுட்டால்
அந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் வயலில் அம்பரம் வயலில் பினாக்க வயலில் இந்த வயலில் என்னாலும் அந்த விடிய சுட்டோன்னா ஏர்மங்கலத்துக்கு வந்துடுது, ஏர் ஏற்பூட்டு வந்துட்டு நேரம் வந்துடுதுன்ட்டு நே மணிக்கூடு பார்க்கத்த நேர் பார்க்க தெரியாது. எல்லாரும் வந்து அதை பூட்டி அன்னைக்கு செய்வினா, இன்றைக்கி மாடு இல்லை ஒருத்தட்டும் கலப்பை இல்லை, அதனால் இன்றைக்கி ஏர்மங்கலத்தை மாடு மாட்டுக்கு தீன் போல கட்டான்னு எல்லோரும் மிஷின் நெல் வெட்டுறதே மிஷின் வரைக்கும் வந்துட்டுது. அப்போ எல்லாத்தையும் சுருக்கி கொண்டு காசைத்தான் பார்க்கணும், எல்லாமே வேலை சுவத்தையும் பார்க்கணும் கூலி மக்கள் இல்லாததில். அப்போ இப்படி ஒதுங்கி கொண்டு போய் நாங்கள் எல்லாத்தையும் செய்ய போடமாட்டதுக்காக இப்போ அப்பன் 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 பூட்டன் பாட்டன் காலத்துலேருந்து செய்து கொண்டு வரோம். எங்களுக்கு விவசாயம் தான் முக்கியம். நாங்கள் படிக்கன்னா படிக்காட்டில் என்ன தெருவில் நின்றாலும் எங்களுக்கு முக்கியம் விவசாயம். இவரெல்லாம் பாரம்பரியர் அராலியில் பாரம்பரியர் சோட்டக்கான் பெரிய ஒரு வேளாண் செய்கிறாக்கள். அராலிலேருந்து வர ஒரு 10 மைலுக்கு வர அளவடிக்கு தொடங்கிடுது பாரம்பரிய சோட்டக்காரன். அப்படி எல்லோரும் சோட்டக்காரங்க, அவரும் அப்படித்தானே, அவரும் ஒரு சோட்டக்காரன் மகன் அவருக்கு மாதிரி கையை கடி கொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர் அப்படி எல்லாரும் பாரம்பரிய சோட்டக்காரர் தான் இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்லி எல்லாரையும் பிறக்கணுது. அது வந்த வாத்தியாரும் அப்படித்தானே, அவரும் தோட்டக்காரன், இவன் சாப்பிட்றவர் சிறியரும் தோட்டக்காரன். அப்போ இது பெரிய ஒரு பாரம்பரிய வழி. இதை அழியாமல் நாங்கள் ஊருக்கு, அதாவது மல்லாத்துக்கு ஒரு ஆள், அளவெட்டிக்கு ஒரு ஆள், மாதையில் ஒரு ஆள், அப்படி இப்படி தான் மாடு வச்சுருக்கிறோம். அதனால் இது அழிஞ்சு பின்னோக்கு கொண்டு போகுது. அது அழிவுக்கு காரணம் மிஷினரி மடசுவாம் மட்டது. இப்போதே பொம்பளை பிள்ளைகளை பொம்பளையில் அந்த ஏர்மங்கலத்துக்கு தெரியாது, சமைக்க கொள்ள இதெல்லாம் தெரியாது. பொம்பளைகளுக்கு இந்த இதில் உரிமை இல்லை. இந்த ஏர்மங்கலத்தில் பொம்பளைகளுக்கு உரிமை இல்லை. ஏர்மங்கலம் ஆம்பளை தான் செய்கிறது. ஆக அந்த நெல் கொடுக்குற மட்டும்தான் வீட்டில் உள்ள உடுப்பின ஏர்மங்கலம் பொங்குறது மற்றது சாப்பிட்றது படையல் எல்லாம் ஏர்மங்கலம் தான். ஆனால் நாங்கள் இந்த கோலம் போட தேவையில்லை இதுக்கு பொங்கல். ஏன்னா தோட்டத்துக்கு வயலுக்கு பொங்குறதுக்கு இது கோலம் போட தேவையில்லை. மட்டும் நிறவுடமை பிள்ளையாருக்காக நிறவுடம் வைக்கிறது, பிள்ளையார் வைக்கிறது. மட்டும் சும்மா பொங்கலாம், சும்மா அரிசியை போட்டு பொங்கலாம். ஏன்னா அந்த வாரவைக்கு உணவு கொடுத்து விடவணுமெண்ட தான் இந்த ஏர்மங்கலத்தின் ஒரு முக்கியம். பசியோடு போகக்கூடாது. கூலி பழைய காலத்தில் இப்போ இவர் ஒரு ஆள் ரெண்டு பேர் வந்திருக்கோம். பழைய காலத்தில் கூலி வேலை செய்கிறவங்க 50 பேரோ 25 பேரோ, ஒரு சொட்டக்காரன் ஒரு விவசாயின் ஒரு வேளாமை செய்கிறவன்ட்டு அவ்வளோ பேரும் வருவினே. இன்றைக்கி இன்றைக்கி பணம் வாங்க வருவினே, மற்றது இந்த சாப்பிட வருவினே. நாங்கள் இந்த இன்றைக்கு இன்றைய நாளில் போய் சாப்பிடணும், ஏன்னா வருஷம் முழுக்க சாப்பிடலாம்ன்றது. ஏர்மங்கலம் செய்து நாங்கள் அவற்ற வீட்டில் சாப்பிட்டா கமக்காரன் வீட்டில் சாப்பிட்டால் இந்த வருஷம் முழுக்க சாப்பிடலாம்ன்றதுக்காகவும் இது இவர் வர்றது. பொம்பளைகள் கூட வருவினே கூலி மக்கள் முந்தி சாப்பிட்றதுக்கு. இதால் பெரிய வருமானம் வந்துடல. இந்த ஏர்மங்கல நாளில் சாப்பிட வேணும் என்றது தான் முதல் முக்கியமானது. ஏர்மங்கலம் குறைஞ்சி குறைஞ்சி போதான். ஆனால் பஞ்சாங்காரன் ஒன்று செய்தவர்கள்தான் அவன் எழுதி கொண்டே இருக்கிறான். ஆண்டாண்டு தோறும் அல்லது ரெண்டாண்டு மாதிரி அவன் ஒரு காலம் விடாமல் எழுதி கொண்டே இருக்கான். எல்லா மாதமும் ஏர்மங்கலம் இருக்குது. ஆனால் சித்திரை வருஷப்பிறப்பை தான் நாங்கள் கொண்டாடுறோம். ஒரு வருஷத்துலேயும் ஒரு நாளைக்கு சித்திரை வருஷப்பிறப்பில் இருந்து ஒரு 15 நாள் 10 நாள் அந்த சித்திரை வருஷம் முடியும் வரை, அதாவது சித்திரை மாதம் சித்திரை புத்திர சித்திரை மாதம் முடியும் வரை. பருவம் முடிஞ்சாலே கொஞ்சம் குறைஞ்சிருமென்று சொல்கிறேன். சித்திரை பருவம் அந்த சித்திரை என்றைக்கு சித்திரை என்று பிறக்குதோ அன்று வகை. சித்திரைக்கு முதல் நாள் இந்த செம்மாட்டு தோட்டங்களில் பயிர்கள் இருக்கிறதுக்கு பொங்குறது. காரணம் என்னென்னா பூமி சந்தோஷப்பட்டுட்டு மழை பெய்ய வேணும், பொருள் விளைய வேணும். விளைச்சலை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். காசு எதிர்பார்க்க விளைச்சல், அதாவது விளைஞ்சால் 10 ரூபாய்க்கு வித்தாலும், 100 காய்க்கிற இடத்துல 1000 காய்ச்சா 10 ரூபாய்க்கு வித்தாலும் பரவாயில்லை. அந்த மாதிரி விளைய வேணுமென்றதுக்காக தான் இந்த ஏர்மங்கலம் பொங்கல் இந்த விவசாயம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. மழை மழையை மழை சித்திரை வெள்ளம் போடுறோம். 28 போட்டு தான் பழைய காலத்தில் இந்த 28 பார்த்து தான் வயல் வேளாமை செய்கிற வயலில் பயிர் செய்வினேன். வடிவா தெரியணும் வேளாமை செய்கிற கந்தரோட வயல்வெளி யாழ்ப்பாணம் எங்கெங்கே வயல்வெளி தீவு பகுதியோ வேளாமை செய்கிற வயலில் சிறுதானியங்கள் செய்கிற பயர் எள்ளு இதெல்லாம் விற்கிறதா விதைக்கிறதா இருந்தால் சித்திரை 28 போ அப்போ சிறு மாறி என்று சொல்லி சித்திரை 28 அந்த மழையை எதிர்பார்த்து கொண்டு போய் எப்போ மழை பெய்யும். அதில் சாமி நாத்து போடுற அந்த சித்திரை, அதனால் ஒரு நாளைக்கு இது ஈரத்தில் முளைக்கிறது. 18 நாற்று பிடிங்கினார், அவ்வளோ நாளும் தண்ணி படக்கூடாது. அந்த ஒரு பயிருக்கு காணல் பயிர், காணலில் பிடிங்கினார். அது இப்போ தெரியாது காணல் பயிரெண்டா என்னென்னு தெரியாது. சாமி காணல் பயிர் எள்ளுகளுக்கெல்லாம் அந்த சித்திரை 28 பெய்கிற மழை பெரிய விளைச்சலை விளை. அப்படி எவ்வளவோ விளைச்சல்கள் இருக்குது, எவ்வளவோ இதழ் இருக்குது. இந்த சித்திரை 28 இந்த முக்கியம். அடுத்தது வைகாசி மாதம் இருக்குது, ஆனி மாதம் இருக்குது, ஆடி மாதம் இருக்குது. எல்லா மாதமும் ஏர்மங்கலம் இருக்குது. கலண்டர் எழுதியிருக்கு, ஒரு சில கலண்டரில் குறைவு, பஞ்சாங்கத்தில் எப்படியும் 2 பஞ்சாங்கத்திலும் எழுதியிருக்கு.
ஈரான் முதல் முக்கியமான பொருள் அதே நல்ல நாள்ல